மனுஷனுக்கு கோவம் வர சகஜம் தான், அதுவே மூக்கு மேலே கோவம் வருதுன்னு கொஞ்சம் வேற சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமா நடிகர்கள் நிறைய இடத்துல கோவப்பட்டிருக்கிறாங்க. நடிகர்கள் மட்டும் இல்லை, நடிகைகளும் நிறைய இடத்துல கோவப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அவங்க எந்த பிளேஸ்ல கோவப்பட்டிருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா சூரியரை போட்டிருக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இவர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் இறங்கி ஒருத்தர் கூட சண்டை போட்டிருக்காரு. ஆனால் இவர் போட்ட சண்டை என்னமோ நியாயமானது தான், ஆனால் அவரோட கோபத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். சூர்யா ஏன் இப்படி அவர் மேலே கோபப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவர் காரில் மோதுன மாதிரி ஒருத்தர் வீலிங் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி ஆபத்தான முறையில் அவர் பண்ணுறதுனால சூர்யா அதெல்லாம் காரில் இருந்து இறங்கி அவரை கண்டிக்கிற விதமாக அவர்கிட்ட அவர் சண்டை போட்டிருக்கிறாரு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய். இருக்கிறதுலே ரொம்ப அமைதியான ஆக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் தளபதி விஜயை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருமே ஒரு ப்ரெஸ் மீட் அப்போ அவர் ரொம்பவே கோவப்பட்டிருக்கிறாரு, அதை நீங்களே பாருங்கள். கடைசி அவர் கோவப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் அவரே சாந்தமாயிட்டு திருப்பி அவர் அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் யாரும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு காலேஜில் போயிட்டு அவர் பேச போயிருக்கிறாரு. அப்போ அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அமைதி இல்லாமல் கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ விஜய் சேதுபதி அந்த இடத்துல அவரோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் யாரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான கோபனே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கோபத்தை வந்து நம்ம இவர்கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். ஏன்னா ஒருத்தர் செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போயிருக்கிறாரு. அதனால் சூர்யாவோட அப்பா சிவகுமார் வந்து அந்த ஃபோனை தட்டி விட்டுருவார். இது ரொம்பவே வைரல் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்தது ஃபுல்லாமே சும்மா பேச்சில் கத்துனது இந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அவரோட கையை வச்சு ஒருத்தர் வந்து அடிச்சிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மாதிரி ஒரு கோபக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. ஆமாங்க, இவர் சொல்கிற மாதிரி தான் கமல் மிகப்பெரிய கோபக்காரரு. இந்த மாதிரி ஒரு கடையிலேருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல பப்ளிக் வந்து ரொம்பவே சூழ்ந்துட்டாங்க. அப்போ வந்து ஒருத்தர் கமலை பார்த்து தகாத வார்த்தையில் பேசினதுனால கமல் வந்து அவரை ஓங்கி அடிச்சிருவார். இதே மாதிரி இன்னொரு நடிகை விஜய் தேவகொண்டா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் கேள்வி கேட்டிருக்கும் போது அதெல்லாம் அவர் காதில் வாங்காமல் பின்னாடி இருந்த அவரோட ஃப்ரெண்டை வந்து பொலீர்னு ஒரு அறையை விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவன் விசால் திருட்டு வீசியெல்லாம் ஒழிக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு கடையாக போயிட்டு அவர் அந்த புதுப்பட சீடிலாம் இருந்துச்சுன்னா கடைக்காரன்டோட சண்டை போடுற இந்த மாதிரி சீன்ஸ் வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. இதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டரான அபிஷேக் பச்சன் வந்து அவரோட ஒய்ஃப்ட்ட வந்து கோவத்தை பப்ளிக் பிளேஸ்லேயே காட்டியிருப்பாரு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வந்து ஐஸ்வர்யாய் வந்து சச்சின் டெண்டுல்கரை ஹக் பண்ணிடுவாங்க. இது வந்து அபிஷேக் பச்சனுக்கு ரொம்பவே பிடிக்காது. இதனால் அவர் கோவத்தை வந்து பப்ளிக் பிளேஸில் ரொம்ப வெளிப்படையாகவே காட்டியிருப்பார். ஆக்டர் மட்டும்தான் இப்படி பப்ளிக் பிளேஸில் கோவப்பட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, ஆக்டர்ஸும் பட்டிருக்கிறாங்க. ஒரு ஃபேமஸ் எஃப்எம் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கௌதமி வந்து இப்படி தான் கோவப்பட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து சத்யா சீரியல் பண்ணிக்கிறது ஆயிஷா வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு அவங்களுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அவங்க கையெல்லாம் பிடிச்சி ஒரே அலப்பறை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போய் அவங்க காலிலே விழுந்துட்டாரு. இது கூட பரவாயில்லைங்க, ஒரு குஷ்பு நடத்தி ஒரு டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா அடிபிடி சண்டே நடந்திருக்கு. உங்களோட ஃபேவரட் பர்சனாலிட்டி யாராச்சும் இப்படி கோவப்பட்டிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.